சித்தி, நீங்க கிரிக்கெட் பாப்பியலா? பாபு, நான் கோவால இருந்தேன்லாப்பா. நல்ல கிரிக்கெட் பார்ப்பேன், சூப்பராக தெரியும் எனக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது யார் தெரியுமா? விராட் கோலி. அட குதிரவாள் கிளவிய, உனக்கு இந்த வயசில் கிரிக்கெட்டு இருக்கேடா? நானே இந்த ரிமோட்டை எப்போ பிடுங்கி பாக்கியலட்சுமி நாடகம் பார்க்கலான்னு நின்றுக்கிட்டு இருக்கேன். செய், சரியான பைத்தியக்கார குடும்பமாக இருக்கும் போலையே. பாபு, இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிக்கிறது சார்ட் அவுட்டு தான். ரொம்ப கஷ்டம்ப்பா டார்கெட்டை பற்றியா? அட கிழட்டு கிளவி, இங்கிலீஷாக பேசுதம்மா, நமக்கே டப்பு கொடுத்துருமோ? ஒருவேளை இதுவே இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துட்டேன்னா கோவாலை வேற இருந்துட்டு வந்திருக்கு. கடவுளே, நான் என்ன செய்வேன்? சித்தப்பா, என்ன தூங்குறீங்க? பெட்ரூமில் போய் தூங்குங்க. இந்த கிழவனுக்கு இது ஒன்று தான் குறை, ஒரே சாப்பாடு தூக்கம், சாப்பாடு தூக்கம். அதுபோக 1000 வாட்டி வெண்ணிக்கொண்டான்னு குடிப்பார். அப்படி எதுக்கு தான் வெண்ணியை குடிக்காரா எனக்கே தெரியலப்பா. மருமாவளே, கொஞ்சம் வெண்ணி கொண்டா. அடுத்து இதை கிளவிக்கு பேதி எடுத்துட்டு வெண்ணியை கொண்டா தண்ணியை கொண்டான்னு. வெண்ணி இல்லை அத்தை பாட்டி. நிட்டமா, அப்படிலாம் சொல்லாத, போய் எடுத்துட்டு வாப்போ. ஏமட்டி வந்து முட்டுனே, டக்குன்னு அடிக்க முடியல. அதான் மண்டையில ஒரு முட்டு டம்முன்னு முட்டுனேன். ஒழுங்கா இரியும், போய் நீர் போய் வெண்ணி வச்சு கொண்டு வரும். இதோட 15வது வாட்டி வெண்ணி வச்சு கொடுக்க, மாதி மாதி வெண்ணியை குடிக்காவோ? பேசாட்டிக்கு கிச்சன்லயே போய் கடக்க வேண்டிதானே. அப்படிலாம் பேசக்கூடாது நெட்டம்மா. மருமவளே, இங்க வாட்டி உட்காரு, கிரிக்கெட் சூப்பரா இருக்கும். வேண்டாம் அத்தை பாட்டி, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எரிச்சலா இருக்கும். கூப்பிட்டா வரணும் பாட்டி, வா. என்னையா இது உன் குடும்பம்? கிழவன் உட்காந்துக்கிட்டே தூங்குதான், இந்த கிழவி கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு நம்ம உயிரை போட்டு வாங்குறா. நல்ல கூட்டு வந்திருக்கிற சித்தப்பா சித்தின்னு புதுசு புதுசாக வாரா, எங்கேருந்து வாராவளை எனக்கே விளங்கலை. அத்தை பாட்டி, எனக்கு நிறைய சோழி இருக்குது, என்னன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த கிரிக்கெட்டெல்லாம் பிடிக்காது, புரியவும் செய்யாது, பார்த்துக்கிடுங்க. உட்காருமா, என்ன கிழவி போல நிற்க? இவ்வளோ கொழுப்பு இருக்கும், மண்டை பூரா நரைச்சி புருவம் கூட நரைச்சி போயிட்டு இந்த கிழவி என்னையே சொல்லுது கிழவின்னு. இருக்கட்டும், இங்க உட்கார கூடாது. பெரியவங்க இருக்கும் போது தரையில உட்காரு. ஏன் உட்கார கூடாது? நீங்க என்ன கடவுளா? இல்ல இல்ல, மனுஷங்க தானே, உட்கார்ந்துட்டு போறேன்னு உங்க பக்கத்துல. இல்ல என்ன இருக்கு? நெட்டமா, அப்படி பேச கூடாது. இல்ல, இந்த பாட்டி அம்மாவுக்கு கொழுப்பை பத்தியெல்லாம் பக்கத்துல உட்கார கூடாதுங்காவோ? கீழே உட்காரணுமாமே, அது எப்படி கீழே உட்கார முடியும்? ஏன் மேல என்ன ஆயா ஒட்டி இருக்கு கீழே உட்கார? பாட்டியம்மா, இருக்கிற ஒத்த குதிரவால் குடுமையை பிடிச்சி ஆஞ்சு விட்டுருமே, இப்படி எல்லாம் பேசாதியோ பட்டிக்காடு ஒட்டிக்காட்டுன்னு. நீர் இந்த கிராமத்துல கடந்துட்டு தானே கிளவி போன? கிராமத்துல கடந்துகிட்டு நல்ல பாவட தாவணியில தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு கோவா போனது பெரிய வெளிநாட்டுக்காரின்னு நினைப்போம். ஆளும் மண்டையும் பாருங்க, கீழே உட்காரணும் அம்மா, கீழே. எல்லார் குடுமையும் ஆஞ்சு விட்டுருவேன். தாத்தாவை பாருங்க. ஓ தாத்தா, பொண்ணட்டை இடக்கி வைக்கும்யா. என்ன என்ன இங்க சத்தம் பாபு? என்ன இது, இப்படி ஒரு பொண்ண போய் பிடிச்சிருக்க? ஐயோ, நெஞ்சே வலிக்கு எனக்கு. பாத்து இருந்துக்கப்பா, ஒரு நாள் உன்னையே சமைச்சு தின்றுவா. பாபு, இவ்வளவுதான் மரியாதை சொல்லிவிட்டேன். ஆமா, நான் இனிமே சமையலும் பண்ண மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் ரூம்ல போய் இருக்க போறேன், நீங்க எல்லாம் குடும்பமா சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு கிடங்க. ஆமா, இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்டுச்சான், அந்த கதையா இருக்கு. கீழே உட்காரணுமா? கீழே. எவ்வளோ கொழுப்பு இருக்கும், நரச்ச மண்டை கிளவி. இருக்கட்டும், சோத்துல பியாதி மாத்திரையை போட்டு பியாதியில் எடுக்க வைக்கணும். சித்தி, எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க, அவ கொஞ்சம் கோபக்காரி தான், படபடபடன்னு பேசுவானே, ரொம்ப பாசக்காரி. நீங்க ஏன் அவளை கீழே உட்கார சொன்னீங்க? நீங்க அந்த மாதிரி டைப்பே கிடையாத. கோவால நல்ல சோசியலா பழகிட்டு வந்து எதுக்கு அப்படி சொன்னியோ? பாபு, நான் அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்ப்பா, சொன்ன பேச்சு கேட்காளா இல்லையான்னு. பரவாயில்ல, நல்ல எதிர்த்து கேள்வி கேட்கா, நியாயமானதுக்கு குரல் கொடுத்தா சரிதான். ஆனால் ரொம்ப இட தெரிஞ்சு பேசக்கூடாதுப்பா, வயசானவகன் பார்க்காம ரொம்ப வார்த்தையை விடுறாளே, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சா. நெட்ட தங்கம்னு சொல்லுவிய, நெட்ட தங்கம் நிஜமாவே தங்கம் தான். எனக்கு முதலே தெரியும், அந்த பிள்ளைக்கு வாய் ரொம்ப துடுத்துடுப்பு, அதுக்குதான் நமக்கு வர வேண்டான்னு சொன்னேன். நீ தான் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போன. எப்படியும் போங்கோ, நான் போறேன். சரி சித்தி, நான் அவட்ட சொல்றேன், முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளவோ மாறி இருக்கா. நல்ல பிள்ளைதான், ரொம்ப சேட்டக்காரியா வளர்ந்துட்டா, மனசுல உள்ளதை பூரா வெளியே எப்பவுமே கொட்டி தீப்பா. அப்படி இருந்தா வாழ்க்கைக்கு அது சரிப்பட்டு வராதுல்ல, சில விஷயங்களை தானே சொல்ல முடியும், அது அவளுக்கு தெரியாது. சரி வா, நம்ம கிரிக்கெட் பாப்போம். இப்ப ஸ்கோர் என்னன்னு தெரியல, கண்ணாடி போட்டும் கண்ணளவு தெரிய மாட்டேங்குப்பா. சார், என்ன வாழ்க்கை இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? புது புது கிளவி, புது புது கிழவனா வாராவோ, ஒரே கூத்தாளா இருக்கு வீட்டில். நம்ம நிம்மதி பேரும் போலைய, 15 வாட்டி வெண்ணி வச்சு கொடுத்தோம், அதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டு. ஆனால் அந்த கிளவி என்னை கீழே உட்காருட்டாவில, எவ்வளோ கொழுப்பு இருக்கும் இந்த குதிரை வாழ் கிளவிக்கு. இருக்கட்டும், நாளைக்கு இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஹன்னி, ஹன்னி என்ன பண்ணுறீங்க?
படுத்துட்டே சமையல் பண்றம் டி. ஹன்னி, ஹன்னிக்கு எப்பவுமே நக்கல் பேச்சுதான். கண்ணமே இல்லனால சாப்பிடுங்க, கீழ முடியல. ஏட்டி மூஞ்ச தொடராத டி, இப்பதான் பவுடர் போட்டு வந்தேன், பவுடர் பூரா அழிஞ்சிட போகுது. செல்ல அண்ணி, அண்ணி வாங்க தூங்க போலாம், ஏங்க ஒத்தையில இருக்கீங்க. திங்குறோம் தூங்குறோம் ரிப்பீட்டு, திங்குறோம் தூங்குறோம் ரிப்பீட்டு, என்ன வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையை அதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. கூடிய சீக்கிரம் ஒரு பிஸ்னஸை போட்டுற வேண்டிதான், இல்லைன்னா நம்ம கதை ஒப்பேராது. நம்மளை எல்லாம் சேர்ந்து மிளகா அரைச்சிப்பிடுவாவோ. அண்ணி என் மேலே எதுவும் கோபமா? முன்னாடியெல்லாம் நம்ம எவ்வளோ ஜாலியாக இருப்போம்ல அண்ணி, இப்போ ரொம்ப நாள் ஆச்சுலாடி நான் வரவே இல்லை. என்னை எல்லாரும் மறந்துருப்பாங்க, புதுசாக வந்திருக்கிறவங்களுக்குலாம் என்ன தெரியாதுல்ல அண்ணி. அப்படியெல்லாம் இல்லை புள்ள, பழைய எபிசோட் எடுத்து பார்த்தா தெரிய போகுது, நீ தான் நிறைய இதில் வந்திருக்கல, கொஞ்ச நாள் படிக்க வெளியூர் போயிட்ட, அதனால என்ன. சரி வாங்க தூங்க போகலாம். இந்த ஒத்த பிள்ளைக்காக தான் அந்த ஒத்த குது குடிமி கிளவியை விட்டு வச்சுருக்கேன். அட கொடுமையே, என்ன இது, கிழவனும் கிழவியும் நம்ம பெட்டில் படுத்து கிடக்காவோ? இந்த பாபு மனுஷா லேப்டாப்பையே கெதின்னு கிடந்து கெட்டிட்டு கிடக்காரப்பா. மருமகளே, எங்களுக்கு இந்த மெத்த நல்ல வசதியா இருக்கு, அங்க ஒரு மெத்தையில படுத்தோம், எம்மா கல்லா இருக்கு, நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம், நீங்க எல்லாம் கீழே படுத்துக்கிடுங்க, மது அம்மாட்ட வந்து படுத்துக்கோ. அம்மா அண்ணாவும் அண்ணியும் இங்க இருக்கட்டும், நம்ம வேற இன்னொரு ரூமுக்கு போகலாம். ஏ பிள்ளை, அந்த ரூம்ல உள்ள மெத்த ரொம்ப குத்துதுட்டி கல்லா இருக்கு, வேண்டாம் இங்கேயே இருப்போம், எல்லாரும் சேர்ந்து தூங்கினாதான் பண்ணிட்டு சந்தோஷம். ஆமா ஆமா, எல்லாரும் இங்கேயே படுத்துருவோம், அந்த ரூம்லயும் ஏசி போட்டா அப்புறம் கரண்ட் பில் ரொம்ப வரும்ல, இது ஒரே ஏசில முடிஞ்சிடும். ஏசிய கூட வாசிலேயே மிச்சம் பண்ணுவார் என் புருஷன், ஒரு காசுக்கு ஆக மாட்டாரு. ஏ கடவுள், இந்த கிழவங்க கிழவி நாத்தத்துலதான் படுக்கணும். நெட்டமா தூங்குவோமா? போயா, அந்த தாத்தா கிட்ட போய் தூங்கும். என்ன நெட்டம்மா, நம்ம வீட்டுக்கு வந்தவங்களும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பியா, போ தூங்கவா. அடப்பாவி, சப்புன்னு வழியிலே படுத்துட்டார, சரியான மெண்டலா இருப்பாரு போல. சீக்கிரம் சீக்கிரம் லைட் அமைத்திட்டு படுங்க, கண்ணுக்கு உசுது. ஏ அத்தை பாட்டி, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, இது ராத்திரி போடுறத பழுப்பு, இது ஆஃப் பண்ணா எனக்கு பயமா இருக்கும், இது இருக்கும் பேசாம கடங்கோ. சீக்கிரம் படுமா, எங்களுக்கு தூக்கம் வந்துட்டு தொடத்துடன் பேசினா மாமாக்கு ரொம்ப கோபம் வரும், எதையாவது கொண்டு எரிஞ்சுப்படுவாரு மூஞ்சில. யாத்தாடி, கிழவங்கிட்ட சாக்கிரதையா இருக்கணும் போலயே, மூஞ்சில கிஞ்சில இதையும் எரிஞ்சு கோடு போட்டுறக்கூடாத. சரிகமா பதனிசா மா பாசரி கரிகிரி. யோ பாபு, பாடா படுத்துதீரையா, குவாட்டிக்கார குடும்பத்தை கூட்டிட்டு வந்து இப்படி என் சோழிய முடிச்சிட்டீரையா. நான் தூங்கிட்டேன் நெட்டம்மா. பதனிசா 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 பதனிசா. யாருப்பா அந்த நிசா, இவர்கிட்ட பிடிச்சு கொடுங்கப்பா, இவர் முன்னால் காதலியா இருக்க போது பொடிச்சு ஆவடிக்கார. யாத்தாடி, கிழவியும் இப்படிதான் பாடிட்டு கிடக்கும் போலயே, என் கடவுளே எத்தனை ராத்திரி இப்படி நான் கிடந்து சாவணும்னு தெரியலையே, அம்மா பாட்டு கோட்டிகளா இருக்க. பதனிசா பதனிசா சரிகமா பதனிசா நாத்தக்காடுகள், ஏன் அம்மா பாட்டு தொல்லைதான் தாங்க முடியலன்னா பாம்பு தொல்லை வேறையா? ஈஸ்வரா, ஒரு நொடி இந்த ரூம்ல இருந்தனா மூச்சு முட்டி செத்துருவனே. மனுஷா, பாம்பு தொல்லை ரொம்ப தாங்க முடியல பாம்பு மனுஷா, நான் வாங்கல, நம்ம வேற ரூம்ல போய் படுப்போம், எனக்கு ஒத்தையில படுக்க பயமா இருக்கு, பேய் வந்துடும். ஏ ஆத்தா, தூக்கத்துலதான் மதுப்புல வேற மிதிச்சு தள்ளுது, ஐயோ என் தூக்கெல்லாம் போயிட்டே, கிழவனும் கிழவியும் பாட்டு, அது போக பாமு, இப்போ மிதியா. சரி இவரு வரமாட்டாரு, கொஞ்சம் இறங்கியே படுப்போம். பாட்டுக்கு பாட்டு மட்டும்தான் பாடும், கோட்டி பிடிச்சதுன்னு நினைச்சா ஆட்டமும் ஆடும் போலயே, மொத்தத்துல இது ஒரு பைத்தியக்கார குடும்பம் போலயே. பாபு மனுஷா, நல்ல கோத்து விட்டீரியா, கிழவன் ஒரு பக்கம் பாமா போட்டு தள்ளுதான், அது போக பாட்டு வேற, கிழவிக்கு இங்க ஒரு ஆட்டம், இந்த மதுப்புள்ள மோரையிலேயே மிதிக்கு, இவரு குரட்டை விட்டு தூங்குறாரு, இது ஒப்பேராது, பிஐ கையால செத்தாலும் பரவாயில்ல, பாம்பு நாதத்துல சாவ முடியாது. சி, இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா, ஓடிடுவோம். கடவுளே, இதுங்கெல்லாம் ஊருக்கு போனதான் என் கண்ணில் தூக்கம் வரும் போலயே, நான் என்ன செய்வேன்.